வெல்கம் டு லாசோஸ். நான் சுதா. நம்ம இப்போ காஃபி பெயிண்டிங் எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துக்கலாம். இது நான் 2008 பண்ண காஃபி பெயிண்டிங். இவ்வளோ வருஷங்களாயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதே போல் இருக்குது. இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நான் பெரிய பிக்சர் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிக்சர் எப்படி பண்ணுறது, ஷேட் பண்ணுறது, அதோட மெத்தடெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆயில் கேன்வாஸ் கிளாத் எடுத்துக்கிறீங்க, இல்லை நீங்கள் போர்டில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் கிளாத் எடுத்துருக்குறேன் என்கிட்ட இருந்ததுனால. அதுக்கப்புறம் ட்ரேஸ் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக எல்லோ கார்பன். அதுக்கப்புறம் டிசைன் ஷீட், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை எடுத்துக்கிறீங்க. பின்ன வேண்டியது காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த பிராண்ட் ஆனாலும் பரவாயில்ல. பேர்ல் மெட்டாலிக் ப்ரான்ஸ் 3D அவுட்லைனர், ரெண்டு ப்ரெஷ்ஷு, ஃப்ளாட் எடுத்துருக்குறேன் நான். நீங்கள் உங்களுக்கு சௌகரியமான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், பியோர் காட்டன் கிளாத், அதுக்கடுத்து பியோர் காட்டன் கிளாத். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கிறீங்க. அது டிசைன் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் 3D அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் கொடுக்குறீங்க. இது லாங் நாசல்ங்கிறதுனால டைரெக்டாகவே அவுட்லைன் கொடுத்துடலாம். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்தால் கோனுக்கு ஷிஃப்ட் பண்ணியும் நீங்கள் அவுட்லைனை கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் காஃபி பவுடர் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் எடுத்துக்கிறீங்க. காஃபி பவுடர் என்ன பிராண்ட் ஆனாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபியாக இருக்கணும். தண்ணியை எடுத்து தண்ணி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த தண்ணியையும் காஃபியையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் ஃபுல்லாக ஒரு வாஷ் பண்ணுறீங்க. அதாவது எல்லா இடத்துலையும் இந்த காஃபியை அப்ளை பண்ணுறீங்க. ஈவனாக இருக்காது, கவலைப்படாதீங்க. எல்லா இடத்துலையும் காஃபியை அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் இப்போ நம்மளோட பர்பஸ். நல்லா எல்லா இடத்துலையும் இந்த காஃபியை அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு பியோர் காட்டன் கிளாத் எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி அதை புழிஞ்சு, ரொம்ப ஈரமும் இருக்கக்கூடாது, ட்ரை கிளாத்தாகவும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் துடைக்கிறீங்க. துடைக்கிறப்ப உங்களுக்கு எந்த ஸ்ட்ரோக்கும் இல்லாமல் ஒரு ஹாஃப் ஒயிட் கலருக்கு உங்களோட கேன்வாஸை கன்வெர்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம ஒரு பேஸ் கோட் கொடுத்தாச்சு. மறுபடியும் நீங்கள் காஃபியை எடுக்கிறீங்க, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் திக்காக, முதல்ல பண்ண மாதிரி வாட்டர் எல்லாம் கொஞ்சம் திக்காக கொடுத்து ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து ஷேட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பண்ணுற இந்த ஷேடிங்கும் இந்த பெயிண்டிங்கும் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒர்க் கிடையாது. அவங்களுக்கு கையில் ப்ரெஷ்ஷையும் ஒரு பென்சிலையோ தொட்டாலே டிசைன் ஃபார்ம் ஆகிடும், ஷேட் பண்ணிடுவாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நம்மளே டெவலப் பண்ணிக்கிறோம், சரிங்களா. உங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும், இந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுறது. நீங்கள் இந்த ஷேட் பண்ணிக்கிறீங்க. ஷேட் பண்ணுறப்ப இன்பிட்வீன் எங்கெல்லாம் டார்க்காக வேணுமோ அங்கே அந்த காஃபியை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா திக்காக வரும், டார்க் கலரில் வரும். தண்ணியை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் ஷேடு வரும், அவ்வளோதான். ஆனால் ஓவர் திக்காக டார்க் கருப்பு, நம்ம நிறைய பிக்சர்ல எல்லாம் பார்த்துருக்க, கருப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த காஃபி பெயிண்டிங்க்கு லைஃப் இருக்காது. உங்கள் மாய்ஸ்சரைசரில், கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் பட்டுடுச்சுன்னா அது மெல்ட் ஆகி வர்றதுக்குரிய சான்ஸ், ஒழுகிறதுக்குரிய சான்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் ஷேட் பண்ணுறப்போ இங்கே ஒழுகிடுச்சு, இங்கே தெரிச்சிருச்சு, அந்த மாதிரியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப என்னென்னா, நீங்கள் எடுக்கிற தண்ணி இங்கேயும் பற்றக்கூடாது. ஈஸியாக இந்த காஃபி கரையிறதுனால அங்கே இங்கே திட்டு திட்டாக விழுந்துடும், சரிங்களா. அப்போ நீங்கள் ஷேட் பண்ணுற இடத்துல நீட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈர துணியை வச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், எங்கே எந்த ப்ராப்ளம் வந்தாலும். அப்போ இந்த புல்லாங்குழல், ஆர்னமெண்ட்ஸ், அதையெல்லாம் டார்க் பண்ணிடுங்க. ஈர துணி இதே மாதிரி, முதல்ல ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தொடச்சு தொடச்சு நீங்கள் ஷேடிங் எஃபெக்டை கொண்டு வர்றீங்க. அப்போ பாருங்கள், கையோட அவுட்லைன், ஃபிங்கர்ஸோட கேப்பு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அந்த காஃபியோட ஷேடு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஷேட் பண்ண தெரியலன்னா ஒரு பிக்சரை வச்சுட்டு அந்த பிக்சரில் எங்கெல்லாம் ப்ரைட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரைட்டாக வைங்க, எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் டார்க்காக கொடுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சது. இது யார் வேணாலும் பண்ணலாம். இதோட இந்த டெக்னிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் தண்ணியில் கரைக்கிறது, ஓகேங்களா. காஃபி எந்த காஃபி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் டார்க் பண்ணினதுக்கப்புறம் பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர், ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரை ஸ்ட்ரோக் கொடுக்க பாருங்கள், ரொம்ப ஒரே மாதிரி கொடுக்காதீங்க. பிகினிங் ஏரியாலெல்லாம் டார்க்காகவும் போக போக லைட்டாகவும் இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்புறம் எங்கெல்லாம் டச் பண்ணணுமோ அங்கெல்லாம் டச் பண்ணிடுங்க. இந்த மயில் பீலியோட அந்த இறகையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பிக்சர் ரெடி. இன்கேஸ் எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தீங்கன்னா போதும். எகெயின் கலர் கொடுக்கணும்,
ஒன்றா கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காய விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே அதை எடுத்து சிந்தட்டிக் கிளியர் வார்னிஷ், நம்ம ஹார்ட்வேரில் கிடைக்கிற ப்ராடக்ட் இது, இந்த கிளியர் வார்னிஷால் ஒரு கோட் கொடுத்துருங்க. இந்த கிளியர் வார்னிஷால் நீங்கள் இந்த கோட்டிங் கொடுக்குறப்போ உங்கள் பிக்சர் சேஃப், ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த கிளியர் வார்னிஷ் கொடுத்து ஒரு நாள் காய்ஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது மேலே தண்ணி பட்டாலோ எது பட்டாலோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பெயிண்டிங் அப்படியே இருக்கும் எவ்வளோ நாளானது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். இதே மெத்தடில் பண்ணின பிக்சர் தான் இது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.